ஹை ஃபேமிலி, எப்படி நல்லா இருக்கீங்களா? உங்கள் ராஜலக்ஸ் பேசுகிறேன் சொல்லி நீங்கள் பார்க்க போகிறது. டிஎன்பிஎஸ்சி குரூப் டி மெயின்ஸ்க்கான ப்ராசஸ் பற்றி இப்போ ஒரு ஃபைனலைஸ் கிடச்சிருக்கு. என்னன்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு லிஸ்ட் விடுவாங்க, அதில் வந்து இன்டர்வியூக்கு வந்து இவங்களாம் வரலாம் அப்படின்றத கூப்பிடுவாங்க சரிங்களா. ஸோ ஒரு 121 போஸ்ட்டாக அப்படின்னா 242 பேர், தட் மீன்ஸ் உங்களுக்கு 242 கன்ஃபார்ம் வருவீங்க. சில பேர் ஒரே இதில் ஒரே மார்க்கில் இருக்கீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இது கூப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. ஒரு 250 கூட வரலாம் ஓகே. ஆனால் 241 பேர் கண்டிப்பாக கூப்பிடுவாங்க. ஸோ இன்டர்வியூக்கு போக போகிறீங்க, அந்த மார்க் இன்டர்வியூ மார்க்ஸ் வந்ததுக்கப்புறம் அந்த இன்டர்வியூ மார்க்குக்கும் மெயின்ஸ் ரிட்டன் மார்க் வச்சு ஒரு ரேங்க் லிஸ்ட், அதாவது குரூப் டூக்கான போஸ்ட், அதான் ஃபைனல் ரிசல்ட். அந்த ரேங்க் லிஸ்ட் வச்சு யார் யாருன்னா போஸ்ட்டு கிடைக்குன்னா கவுன்சிலிங் படி உங்களுக்கு கிடச்சிடும். உங்களுக்கு அந்த ரேங்க் லிஸ்ட்டே தெரிஞ்சிடும், இந்த கம்மி கிடைக்கிது இவங்கெல்லாம் செலக்டர் சொல்லிட்டு உங்களுக்கு அதில் இந்த ரேங்க் லிஸ்ட்டு தெரிஞ்சிடும் ஓகேங்களா. குரூப் ஒன்க்கு எப்படி ரேங்க் லிஸ்ட் விட்டு அதுக்கடுத்து ஃபைனல் ப்ராசஸ் முடிக்கிறாங்களோ அதுமாரி நடந்துடும் ஓகேங்களா. கவுன்சிலிங் இது குரூப் டூ முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த குரூப் டூவில் செலக்ட் ஆனவங்களை விட்டுருங்க சரிங்களா. செலக்ட் ஆகாதவங்க இருப்பாங்கல்ல ஓகேங்களா, அந்த லிஸ்ட்டு அவங்கெல்லாம் வந்துலாம் குரூப் டூ ஏக்கு எலிஜிபிலிட்டி அப்படிங்களா. அந்த குரூப் டூவில் 121 பேர் செலக்ட் ஆக போகிறாங்களே அவங்களை தவிர்த்து மற்றவங்களுக்கு சேர்த்து அந்த ரிமைனிங் நம்பர்ஸும் ப்ளஸ் ரிமைனிங் இருக்காங்களா குரூப் டூ ஏல ஆல்ரெடி இருக்க நம்பர்ஸ் அவங்களுக்கு இவங்களுக்கு சேர்த்து ஒரு ரேங்க் லிஸ்ட் விடுவாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட் ஐ மீன் அதை மார்க்ஸ் கொடுக்கலாம், கம்மியல் ரேங்க் அந்த மாதிரி கொடுத்துட்டு உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கலாம் குரூப் ஃபோர் ப்ராசஸ் மாதிரி புரியுதுங்களா. ஸோ அவங்களுக்கு செகண்ட் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும், லிஸ்ட் 2 அதனால தான் அப்படி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ லிஸ்ட்டு அதை வச்சு தான் உங்களுக்கு வந்துட்டு கவுன்சிலிங் நடக்கும் குரூப் டூ ஏக்கான போஸ்டிங்ஸ் முன்சிபல் கமிஷனர் அதுமாதிரி. அதில் யார் டாப் ரேங்க்கில் இருக்கீங்களோ உங்களுக்கு கம்மியல் கேட்டகரி ரேங்க்கு எல்லா ரிசர்வேஷன் கேட்டகரி படி என்னென்ன போஸ்ட் அவங்களுக்கு அடெண்டம் ரிலீஸ் பண்ணுவாங்கல்ல, ஸோ அதை வச்சு உங்களுக்கு பிரித்து கொடுப்பாங்க. இப்போ நம்ம லிஸ்ட்டும் போட்டிருந்ததில் அப்ராக்சிமேட்டாக இந்தந்த கம்மியல் கட்டி இவ்வளோ போஸ்ட் இருக்கலாம் இவ்வளோ போஸ்ட் இருக்கலாம் நம்ம சொல்லிருக்கோம்ல, ஸோ அதுமாதிரி ஒரு ஐடியா வச்சுக்கோங்க ஓகேங்களா. இவ்வளோதான், இதான் ஃபைனல் ப்ராசஸ். அதுக்கப்புறம் குரூப் டேக்கான உங்களுக்கு வந்து ஃபைனல் ப்ராசஸ் முடிப்பாங்க, அப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும், நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு ஜாலியாக இருக்கலாம் ஓகேங்களா. இதான் ப்ராசஸ் ஓகேவா. கடைசி டவுட்ஸ் கீழே கமெண்ட்டில் கொடுங்க, கண்டிப்பாக அதை பற்றி உங்களுக்கு வீடியோ போகிறேன். பைஃப் மட்டும் கேள்வி பெஸ்ட்டு.